முன்னாள் மத்திய அமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் முன்னாள் தலைவருமான யாதவ் நேற்று இரவு காலமானார் அவருக்கு வயது ஐந்து முதுமை காரணமாக சரத் யாதவின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு அவரது உயிர் பிரிந்தது இதனை சரத் யாதவின் மகள் சுபாஷினி உறுதிப்படுத்தினார் அவரது மறைவுக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் சரத் யாதவின் மறைவு நீண்ட காலம் பொது வாழ்வில் தனித்து விளங்கியவர் என்றும் தெரிவித்துள்ளார் பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் முன்னாள் தலைவரான யாதவ் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அமைச்சரவையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்து பதினேழில் மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்துள்ளாா் பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியில் இருந்து சரத் யாதவ் நீக்கப்பட்டார் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி மீது உரிமை கோரி தேர்தல் ஆணையத்தை நாடினார் இவரது கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது தனி கட்சி தொடங்கிய சரத் யாதவ் அதனை கடந்த ஆண்டு லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய தளத்துடன் இணைத்தார்